வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லட்சுமி மேம் தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா என்னன்னா, அவங்க ஒவ்வொரு முறையும் கூப்பிடுவாங்க, இந்த முறை தான் என்னால் போக முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாடோடிகள் பண்ணும்போது சசியோட அம்மாவை நடித்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் மானிட்டர் பின்னாடியே வந்து நிற்பாங்க, நின்று கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல இவங்க டைரக்டர். ஆனால் எக்ஸ்ட்ராடனரி டைரக்டர், அவங்களுக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப கிளியராக நம்மக்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. அப்படி தான் நடந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம், நல்லா பண்ணிடுங்க. என்ன என்ன, கை கொடுங்க, கை கொடுங்க. ஆ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு நல்ல படைப்பு, அதுக்குள்ளே நாங்கள்லாம் இருக்கோம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்கோன்றது ரொம்ப பெருமகிழ்ச்சி. அப்புறம் நடிகர்கள், ஏன்னா தம்பியெல்லாம் வந்து நாடோடிகளே இவரை வச்சு பண்ணணும்லாம் வந்து ஒரு டைமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாடோடிகள் கதையை சொல்லாத ஆள் கிடையாது. அப்போ அசோக் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன் டிஸ்கஷன் போச்சு. அப்பவும் ப்ரொடியூசர்ஸ் சிட்டிஸ் அமையல. அப்போருந்து உன் மேலே ஒரு பெரிய ஒரு பார்வை இருக்குது, உன்னோட பயணப்படணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. பட் அது காலம் கடந்து போயிட்டு இருக்கு, சரியான ஒரு இடத்துல லாக் ஆகும்போது நம்ம பயணப்படுவோம். பவல் நாங்கள் வட சென்னை பண்ணும்போது நடிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஆக்டர், பயங்கர திறமையான ஒரு நடிகர். இந்த படத்தில் என்னோடய டப்பிங் பண்ணும்போது தான் ஒரு சீன் பார்த்தேன், பவல் நடித்தது பிரமாதமாக பண்ணியிருந்தாப்புல. அவருடைய திறமைக்கு இன்னும் பல இடங்கள் இருக்குது, கண்டிப்பாக பெரிய இடத்த தொடுவார். பாப்பா பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. நான் யாரோ ஒரு பொண்ணு இருக்குன்னு தான் பார்த்துருந்தேன், இவங்க தான் நடிக்கிறாங்கன்றது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. அந்தளவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டு நம்ம பார்த்த ஒரு பொண்ணு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்கள் அண்ணன் இருந்தாருன்னா எனக்கு வந்து அவ்வளோ தைரியமும் சந்தோஷமும் இருக்கும். இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு ஏரியா ப்ளே பண்ணியிருக்காங்க. இது தேவையான, இப்போது இந்த சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு திரைப்படம். இதெல்லாத்தையும் தாண்டி நான் அபியை பற்றி சொல்லணும். அவங்க இந்த படத்தில் ஒரு பெரிய போர்ஷன் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நான் பக்கத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான் சொல்லணும். என்னென்னா, இந்த கதையோடைய முழுக்க 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 இந்த ரியல் லைஃப்லேயும் சம்மந்த ஒருத்தங்க அபி. அபி நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நான் அதை உணர்ந்திருக்கேன், பக்கத்தில் இருந்து அவங்க கையை பிடிக்கும்போது ரியலாக இருக்கும், நடிக்கும்போது ஒரு சின்ன அது அவங்க ஹார்ட் பீட் மீறி என் கையில் பல தடவை அந்த எமோஷனை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். காட் பிளஸ், நல்லா இருப்பீங்க, நினச்சதெல்லாம் நடக்கும், சந்தோஷமாக இருங்க. இது இங்கே வராமல் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் சும்மாலாம் கூப்பிட மாட்டேன். லட்சுமி மேமோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அண்ணன், இவங்க வந்து எனக்கு அண்ணி, அப்படி தான் பேசுவோம். அது இன்னைய வரைக்கும் அது நிஜமாகவே இருக்குது. நம்ம பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் இங்கே அங்கே அங்கெல்லாம் பேசி நிறைய விஷயங்கள் பண்ணோம். அது என்றைக்கு இருந்தாலும் அந்த உறவு, அந்த அன்பும் அப்படியே தான் இருக்கும், அது இன்னும் தொடரும். அஜாப்பாவோடய இசையில் அப்பா படம் பண்ணும்போது படத்தெல்லாம் எடுத்தாச்சு. எடுக்கும்போது யார் மியூசிக் டைரக்டர், யார் மியூசிக் டைரக்டர்ன்னு கேட்குறாங்க. இருங்க, முதல்ல படத்தை எடுத்துகிட்டு போய் போட்டு காட்டுவோம். யார்கிட்ட போட்டு காட்ட போகிறீங்க? எடுறா, முதல்ல படம் நமக்கு பிடிக்கட்டும், பிடிச்சதுக்கப்புறம் போட்டு காட்டுவோம்னு சொல்லி படம்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணி கேட்டேன், நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்கள் அதுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு. நான் படத்தை பார்க்கணும் அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு போய் படம் காட்டினேன். படம் பார்த்து முடித்தவுடனே நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நாளையிலேருந்து ரீரெக்கார்டிங் அப்படின்னாங்க. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ, அது என்ன டியூரேஷனில் பண்ணுமோ, என்ன டைமிங்கில் பண்ணுமோ அது பண்ணி கொடுத்தாங்க. அது இந்த படத்துக்கும் நடந்திருக்குன்னு மேடம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பார்வைப்பட்டாலே போதும், இந்த படம் வந்து அழகாயிடும். இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த திரைப்படம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு வரும். நிறைய கேள்விகள் இருக்குது நமக்கு இந்த அடாப்டேஷனை பற்றி, அது எல்லாத்துக்குமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க மேம். ஒரு சாதாரணமாக ஒரு கதை எடுத்து ஏதோ ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் பண்ணல, ஒரு மிகப்பெரிய ஆய்வு பண்ணி இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறையோடு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கே முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை இதுக்கப்புறம் நீங்கள் தான் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும். அப்புறம் இப்போ தம்பி சொன்னார், அதுக்கு நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டீங்க. அது எங்கள் அம்மா மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, போய் வந்துடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.